கொரோனா நோய் தொற்று கூட்ட நெரிசலிலிருந்து பரவுகிறதா என்பதை சோதித்து பார்க்க பிரிட்டனில் இசை திருவிழா ஒன்று நடத்தப்பட்டது. கொரோனா நோய் தொற்று பரவ தொடங்கி பல நாட்கள் ஆகியும் அதன் தாக்கம் குறையவில்லை. உருமாறிய கொரோனா வைரஸ் மேலும் புதிய சவால்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்வதறியாத உலக நாடுகள் சில திக்குமுக்காடி வருகின்றன. மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் மாஸ்க் அணிய வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிரிட்டனில் கொரோனா வைரசின் தாக்கம் எந்த அளவிற்கு குறைந்துள்ளது என்பதை சோதிக்கும் விதமாக அந்த நாட்டில் உள்ள லிவர்பூல் நகரில் கோவிட் பைலட் ஃபெஸ்டிவல் என்ற பெயரில் திறந்தவெளி பார்ட்டிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் கிட்டத்தட்ட 5000 மக்கள் பங்கேற்றனர். முன்னர் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் நெகட்டிவ் என்று ரிசல்ட் வந்தவர்கள் மட்டுமே பார்ட்டிக்குள் அனுமதிக்கப்பட்டனர். அந்த பார்ட்டியில் பங்கேற்ற அனைவரும் கோவிட் தடுப்பு விதிமுறைகள் எதையும் பின்பற்றாமல் மாஸ்க் மற்றும் சமூக இடைவெளி இன்றி ஆடி பாடி உற்சாகமாக கொண்டாடினர். இதில் பங்கேற்ற அனைவருக்கும் 5 நாட்கள் கழித்து கோவிட் பரிசோதனை மீண்டும் செய்யப்படும். இந்த தகவல்களை வைத்து கூட்டத்தில் வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் குறித்து அரசாங்கம் ஆய்வு நடத்த உள்ளது. பரிசோதனை தகவல்களை பொறுத்து அந்த நாட்டில் சகஜ நிலை கொண்டு வரப்படுமா இல்லை கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்படுமா என்று முடிவெடுக்கப்படும். இந்த இசை திருவிழாவில் பங்கேற்ற பலரும் நீண்ட நாட்கள் கழித்து இப்படி பார்ட்டியில் பங்கேற்பது தங்களுக்கு உற்சாகம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர்.